அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாவுக்கு புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு சமூகத்தின் பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படையான காரணிகளாக அமையக்கூடியவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள்தான். இளைஞர்கள்தான் ஒரு சமூகத்தின் தலைவர்களாக திகழ்ந்து அந்த சமூகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் இருக்கிறார்கள். எனவே இந்த இளைஞர்கள் சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கமும் அதிகமாக வலியுறுத்தி இருப்பதை நாங்கள் திருக்குர்ஆனிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலிருந்தும் அறிந்து கொள்கிறோம். இளைஞர்கள் என்பவர்கள் அவர்கள் ரொம்பவும் சக்தி வாய்ந்த, மன வலிமை மிக்க, தைரியம் உள்ள, துடினமாக செயற்படக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் பொதுவாக முதியோர்களாகவும் அல்லது சிறு பருவத்தை அடைந்த குழந்தைகளாகவும் இருக்க மாட்டார்கள். சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு இளமை பருவத்தில் இருப்பார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸுகளிலிருந்து பார்க்கிறோம். ஏனென்றால் அனுபவிக்கக்கூடிய வயசு இளமை பருவம்தான். இளமை பருவத்தில் தான் ஒருவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் ருசித்து ரசித்து அனுபவித்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களை இஸ்லாம் உலகத்தில் மூழ்கி, உலக ஆசாவாசங்களில் மூழ்கி, உலக எண்ணத்துடன் வாழ்பவர்களாக இல்லாமல் மறுமை இலக்காக கொண்டவர்களாகவும் இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாகவும் எதிர்பார்க்கிறது. அத்தகைய நிலையில் இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இன்றைய இளைஞர்களை அவர்கள் எந்த தன்மை கொண்டவர்களாக, எந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இளைஞர்கள் சம்பந்தமாக இளைஞர்களை பற்றி எப்படி இஸ்லாம் எதிர்பார்க்கிறது என்பதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு முன்பதாக இஸ்லாமிய வரலாற்றில் இளைஞர்கள் இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், அதற்கு பிறகும், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய சமூகங்களிலும் இளைஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே இஸ்லாத்தை நிலைநிறுத்தக்கூடிய அந்த வட்டத்துக்குள்ளே இளைஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான் சூரத்துல் கஹ்ஃபிலே வரக்கூடிய செய்தி. குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்வான். அந்த குகைவாசிகளை பற்றி எல்லாம் சொல்லும்பொழுது இன்னஹும் ஃபித்யத்தும் ஆமனு பிரப்பிஹிம் வஸிதுனாஹும் உதா, அவர்கள் ஒரு சில இளைஞர்கள், அவர்கள் இறைவனை நம்பி இருந்தார்கள், அவர்களுடைய நேர்வழியை நாம் அதிகமாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இளைஞர்களாக இருந்திருக்கிறார்கள், அல்லாஹுவை நம்பி இருக்கிறார்கள். அந்த இரண்டு காரணத்தை கொண்டு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அவர்களுக்குள்ள நேர்வழியையும் அல்லாஹ் அதிகமாகவே கொடுக்கிறான். அப்படி நேர்வழி அதிகமாகிற அளவுக்கு அவங்க என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வரபத்னா அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்திலே நாங்கள் உறுதியை பதிந்தோம் என்றான் அல்லாஹ். அவங்க நேர்வழி அதிகமாகுவதற்கு காரணம் உறுதியாக இருந்தார்கள். அந்த உறுதி அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது. எப்படி உறுதி வருதுன்னு சொன்னா, அவங்க இந்த கொள்கையில உறுதியா இருந்தாங்க. எதுல, இது காமு ஃபக்காலு ரப்புனா ரப்பு சமாவாதி வல்லர்கள், அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், வானத்தை படைத்தவன் நம் இறைவன், பூமியை படைத்தவன் நம் இறைவன், லன் அது ஊ மிந்து உணிஹி இலாகன், அவனை விடுத்து நாங்கள் எந்த ஒரு இலாகையும் வணங்கப்படுவதற்கு தகுதியாக கருதக்கூடிய எதையும் நாங்கள் வணங்க மாட்டோம். மக்கள் வணங்குகிறார்கள், அவர்களுடைய பார்வையில் வணக்கத்திற்கு தகுதியாக நினைக்கிறார்கள், நாம் வணங்க மாட்டோம், நாம் அல்லாஹுவை தான் வணங்குவோம். அல்லாஹ் தான் வானத்தை படைத்தவன், அல்லாஹ் தான் பூமியை படைத்தவன் என்று இந்த அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை, வல்லமையை சரியாக புரிந்து அவர்கள் கொள்கையை பிரகடனப்படுத்துகிறார்கள். லக்கது குல்னா இதன் சததா, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கினால் அல்லது வணங்குவதாக சொன்னால் நாங்கள் வரம்பு மீறி ஒரு கூட்டமாக இருப்போம் என்று சொல்லி, ஆவுலாஹி கௌமுனா இத்தஹது மிந்துனி ஆலியா, ஆனா இதோ நம் சமூகம் இருக்கிறார்களே அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு யாரெல்லாம் கடவுள்களாக வணங்குகிறார்கள், லவுலா யதுன அலைஹிம் பி சுல்தானின் பையின் ஃபமன் அல்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா,
அவங்க வணங்குறதுக்கு ஆதாரம் அவங்க கொண்டு வரணுமா இல்லையா? அல்லாவின் பெயரால் பொய்யை இட்டு கட்டுபவனை விட அநீதிலைத்தவன் யார் என்று சொல்லி அவர்கள் கொள்கையில பிடியா நின்றாங்க. அது மாத்திரமா? அந்த சமூகத்தை விட்டும் அவர்கள் ஒதுங்குகிறார்கள், அவர்கள் வணங்கிய தெய்வங்களை விட்டும் அவர்கள் ஒதுங்குகிறார்கள், ஒரு குகையிலே தஞ்சம் அடைகிறார்கள். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் அந்த குகையில் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா உறங்க வைக்கிறான். அப்ப இளைஞர்களாக இருந்தவர்கள், உலகத்தை அனுபவிக்கின்ற வயசில் இருந்தவர்கள், உலகத்தில் மூழ்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவர்கள், ஓரிரை கொள்கைக்காக வேண்டி அந்த உலக வாழ்க்கையை துறந்தெறிந்து துரத்திவிட்டு அது வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி தன்னை பாதுகாத்து கொள்ள, தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள ஒதுங்குறாங்க என்று சொன்னால், அதுதான் இஸ்லாமிய சமூகம் எதிர்பார்க்கின்ற இளைஞர்கள். இஸ்லாமிய மார்க்கம் எத்தகைய இளைஞர்கள் எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், இந்த மனநிலையில் இருக்கணும், இளைஞரான தான் இப்படி இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அது மாத்திரமா? நபிமார்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. இப்போ நபிமார்கள் என்ற எங்களுக்கு வயசான ஆக்களை தான் ஞாபகத்துக்கு வரும். தாடி பழுத்து, அல்லது தாடியை கலர் பண்ணி, அல்லது முதுகு வளைஞ்சி, அல்லது ஒரு கைத்தடியில் ஊண்டி கொண்டு, இப்படி வயசான தள்ளாத வயசில் பட்கள் எல்லாம் விழுந்த நிலையில் நபிமார்கள் உபதேசம் பண்ணினதாக நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து பேரை சொன்னோன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து மனசுக்குள்ளே கற்பனையாக வருது? ரொம்ப வயசான ஒரு ஆளாக இருப்பார் அப்படி தான் வருது, பொதுவாக வரும் அப்படி தான். ஆனால் அவரை பற்றி எல்லாம் என்ன சொல்கிறான் அவர் பாருங்க, சொல்கிறார் வத்தல்லா இலா கீதன் அஸ்னாமக்கும் பாதான் துவல்லு முதுபிரின். இவங்க எல்லாமே அந்த திருவிழாக்கு போன நேரத்தில் நான் என்ன செய்வேன், திருவிழா விட்டு ஒதுங்கி போன நேரத்தில் அந்த சிலைகள் எல்லாத்தையும் நான் உடைப்பேன், அல்லாஹ் மீது ஆணை. ஃபஜஅலஹும் ஜுதாதன் இல்லா கபீரன் லஹும். அந்த சிலைகளில் பெருசை மட்டும் வச்சுட்டு சிறுசு எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, உடைத்து தரை மட்டமாக்குகிறார். லஹல்லவும் இலகி அர்ஜிஊன். அவர்கள் மீண்டும் வருவதற்காக வேண்டிதான் இதை செய்கிறாரு. சிலை உடைப்பது அவருடைய நோக்கம் அல்ல, சிலைகளை தகர்த்தெறிவது அவருடைய நோக்கம் அல்ல. அவருடைய நோக்கம் சிலையை தகர்த்தெறிவதா பெருசையும் வச்சிருப்பாரா? அதையும் தரமட்டமாக்கி இருப்பாரு. அவர் எதுக்கு சொல்றாரு சொன்னா, அவங்க திரும்ப வந்து இல்லை அல்லவும் இலை அர்ஜிஊன், அவங்க திரும்ப வந்து பார்க்கணும் இதை, அது பெருசு இருக்குது சிறுசு எல்லாத்தையும் காணும். அப்படி சொன்ன உடனே அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க, என்ன காலு மண்பால் அஹாதா பிஹாலியத்தினா இன்னஹு லமினல் லாலிமீன், யாரப்பா இந்த மாதிரி செஞ்சது எங்களுக்கு, இந்த கடவுள்களுக்கு அப்படி செஞ்சவன் அநியாயக்காரனா இருக்கிறான். அப்ப எல்லாம் பேசிக் கொள்றாங்க பாருங்க. காலு அவர்கள் கூறினார்கள், சமயனா ஃபதன், ஒரு இளைஞன், தகுருகும் யுக்காலுலகும் இப்ராஹிம், இப்ராஹிம் என்று பெயர் வைக்கப்பட்ட ஒரு இளைஞன் இவற்றை விமர்சித்துக் கொண்டிருந்ததை நாங்கள் செவிமடுத்திருக்கிறோம். இளைஞராக இருந்து தான் செய்கிறாரு. ஒரு இளைஞராக இருந்து துடி துடுப்பாக இருந்து அவங்கள சமூகத்தில் ஒருவராகவும் இருந்தார். அவர் அவர் வேற ஒரு ஆள் இல்லை, அந்த சமூகத்தில் ஒருவராக இருந்து என்ன செய்கிறாரு, சிலைகளை வந்து உடைக்கிறாரு. அந்த சமூகத்தில் இருந்து அவர் செய்யும் போது வெளியிலிருந்து ஒரு ஆள் செஞ்ச மாதிரி வராது, அவர் ஒரு முஸ்லீமா தன்னை காட்டிக்கொண்டெல்லாம் செஞ்ச மாதிரி வராது. ஏண்டா அவர் ஆரம்பத்தில் அந்த சமூகத்துக்கு சூரியனை பார்த்து கடவுள் என்றாரு, சந்திரனை பார்த்து கடவுள் என்றாரு, நட்சத்திரங்களை பார்த்து கடவுள் என்றாரு, இதெல்லாம் மறையுதே, இதெல்லாம் இழந்து போகுதே, அதனால கடவுள் இல்லை என்று சொல்லி அந்த சமூகத்தில் ஒருவராக இருந்து தான் அவங்களுக்கு விளங்கப்படுத்துறாரு. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருவர், அவருக்கு விளங்குது இந்த கடவுள் கொள்கைலாம் சரியில்லை என்று விளங்கி அவர் அந்த சமூகத்திலிருந்து அப்படியே இருந்து கொண்டு, நானும் இந்து ஒருத்தர் தான் ஆனால் இதுக்கு சக்தி இருக்குதா, இது பேசுமா, இது கதைக்குமா, இது உதவி செய்யுமா, நன்மை செய்யுமா, தீமை செய்யுமா என்று கேட்கும் பொழுது ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து செய்கிறார். யார் செஞ்சது இதை? ஒரு இளைஞனாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத் எடுத்துக்கொண்டாலும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத் எடுத்துக்கொண்டாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்க? இளைஞர்களாக இருந்து தான் என்ன செய்தார்கள், இந்த சமூகத்தில் பிரச்சாரத்தில் இருந்தார்கள். வயசு வந்த வயோதிபர்கள் தான் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணணும் மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த, முதிர்ச்சி அடைஞ்சி பக்குவம் அடைஞ்சி ஒரு விதமான மோட்சம் அடைஞ்ச நிலையில் இருந்து தூர நோக்கு சிந்தனையுடன் இஸ்லாமிய விழுமியங்களை பாதுகாத்தவர்கள், இப்படியெல்லாம் நிறைய வேர்ட்ஸை போடுவான், போட்டு போட்டு ஏமாத்துறது நம்மள வேலை. இளைஞனா இருந்து துடி துடிப்பா இருந்து அல்லாஹ் சொல்லி வரம்பு மீறக்கூடாது, வரம்பு மீறி செல்லக்கூடாது, அடிப்படைவாதத்துக்கும் போயிடக்கூடாது, பேலன்ஸா இருந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்குது. அதை செய்யறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இளைஞன் இல்லையா? சம்பவம் தெரியும் எல்லாருக்கும். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்? அவர் ஒரு இளைஞராக இருந்தார். அவர் ஒரு அரச வீட்டில் வளர்றாரு, வளர்ப்பு பிள்ளையாக வளர்றாரு. அந்த வீட்டில் அவருக்கு சோதனை வருது. அந்த சோதனை வந்த உடனே அவர் என்ன செய்கிறாரு? அல்லாவிடம் பாதுகாப்பு தேடி அந்த இடத்துலேருந்து அவரை தற்காத்துக் கொள்கிறார். வலவுலாரா புர்ஹானு ரப்பிஹி, வலவுரா அல்லாஹா புர்ஹானு ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மட்டும் அவர் காணாவிட்டால் வழி தவறி இருப்பார். அல்லாஹ் சொல்றான் வலக்கது ஹம்மத் பிஹி வா அம்ம பிஹா, அவருக்கு எண்ணம் வந்துச்சு, அவனுக்கு எண்ணம் வந்துச்சு. இளைஞர்கள் தானே, வாலிபர்கள் தானே, எண்ணம் இருக்கத்தான் செய்யும், இல்லை என்று சொன்னால் ஆண்மையில் பிரச்சனை வந்துடும். அப்படி இருந்ததுனால அவரும் ஒரு இளைஞராக இருந்ததுனால எண்ணம் வருது, ஆனால் காலம் ஆகுதல்ல,
அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இன்னஹு ரப்பி அஹ்சன மஸ்வாய, அவன் தான் என் இறைவன், எனக்கு அழகிய தங்குமிடத்தை தந்திருக்கிறான் ஒதுங்கிறார் பாருங்க. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இளைஞன், வயசடைஞ்சி பால் உணர்வே இல்லாத காலத்தில் விபச்சாரத்தில் இறங்காதீர்கள் என்று சொன்னா இது என்னது, காட்டுக்குள்ள போய் திருட வேண்டாம் என்று சொன்ன மாதிரி இல்லையா? இப்படியா இஸ்லாம் எதிர்பார்க்குது? இளைஞனா இருந்து இந்த வேலையை பண்ணணும். அது மாத்திரமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் வயோதிபரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயசுல மார்க்கத்துல தூதுத்துவம் ஆரம்பிக்குது எங்களுக்கு தெரியும். இளைஞர்ன்றோடனே நாங்க 20 வயசு 25 வயசுன்னு யோசிச்சிடக்கூடாது. 16 17ல இருந்து ஆரம்பிச்சாது பருவம். அது நல்லது கெட்டது அறியிற வயசுல இருந்து அது வந்து ஒரு 40 45 50 வரை காட்டிலும் போகும் இளமை. தள்ளாத வயசுக்கு போறது அது தாண்ட வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 என்ற ஒரு இளமை பருவத்தில் இருந்து தான் தூதுத்துவத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு 38 வயசுல பக்கத்தில் யார் இருந்து, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரை வயசால ஆளியாத ஆளாத எங்களுக்கு கற்பனைக்கு வரும். ஒரு 38 வயசுல இருந்து சொல்வத்தை அல்லாஹ்க்காக தியாகம் செஞ்சு அல்லாஹ்க்காக நேரத்தை ஒதுக்கி இப்படி தியாகிகளாக இருந்தவர்கள் எல்லாம் இளைஞர்கள் தான். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இளைஞர்கள் தான். முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு தெரியுமா உங்களுக்கு? எப்படிப்பட்ட இளைஞர் தெரியுமா? வசதி படைத்த மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் வாழ்ந்த ராயல் ஃபேமிலியில் அவர் பிறந்தவர். குறைசி காஃபிர்கள் மத்தியில், அந்த குறைசி காஃபிர்கள் மத்தியில் இருந்த முஸாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், வீட்டிட பணக்கார வீட்டிட உல்லாச பையனாக தான் இருந்தார். விரும்பின ஆடை, விரும்பிய நிறத்தில், விரும்பிய வாசனை திரவியங்கள், விரும்பியதை உண்ணக்கூடிய நிலை, விரும்பியதை அனுபவிக்கக்கூடிய நிலை. ஆனால் அந்த இஸ்லாமிய நேர்வழி அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. இஸ்லாம் அவருக்கு விரும்பத்தக்கதாக ஆகுகிறது. ஆரம்ப காலத்திலேயே அபிசீனியால ஹிஜ்ரத்துக்கு சென்றவர் இவரும் ஒருவர். அவருடைய வீட்டில் அந்த ராயல் ஃபேமிலியா இருந்ததுக்கு தாயார் ரொம்ப பாசமா இவங்களை வளர்த்துறதுக்கு இவர் மாறு செஞ்சா தாயுடைய கடுமையை இவர் உணர்ந்து கொள்வார். அப்படிப்பட்ட நிலையில தான் அந்த தாயும் இருந்தாங்க. செல்ல சீமாட்டியாக இருந்த ஒரு பெண்மணி, அவங்க என்ன செய்கிறாங்க, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய செய்தி கேள்விப்பட்டோன்னே இவரை விலங்கிடச் செய்து மார்க்கத்தை விட்டு விடுமாறு அவருக்கு வலியுறுத்தி தொந்தரவு பண்ணி கடைசி கட்டத்தில் ஏழாம வீட்டை விட்டு விரட்டுறாங்க. நல்ல கொழுத்த பெருத்த ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தவர், சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு சஹாபாக்களுடன் அவர் வந்து தியாகம் செய்து கொண்டிருந்த நிலையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். தான் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் வசதி இருந்தா இல்ல, எல்லாம் ஏழைகள் தான் மார்க்கத்தை கடைபிடிக்கணும் மாதிரி யோசிக்கிறாங்க. வசதி இருந்தா நாங்க அனுபவிக்கணும், பென்ஸ் கார வாங்கணும், நைட் கிளப் போகணும், மசாஜிங் சென்டருக்கு போகணும், அது பண்ணணும் இது பண்ணணும் என்று சொல்லி எல்லாம் நாசத்துல போறாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு இளைஞர் சமூகத்தை இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை. கடைசியில கஃபன் செய்வதற்கு ஆடையே இல்லாமல் பற்றாக்குறையான நிலையில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஜனாசா உஹது போர்லே சஹீதாக்கப்பட்ட நிலையில் அடக்கம் செய்யப்பட்டாரே, இதெல்லாம் எங்களுக்கு வரலாறு இல்லையா? இதெல்லாம் பார்த்து நாங்கள் படிப்பினை பெற மாட்டோமா? நாங்கள்லாம் இதை பார்த்து உணர்றது இல்லையா? சிந்தித்து பாருங்கள், இந்த சமூகம் எந்த நிலையில் இருக்கின்றது? மார்க்க பணிக்காக நேரத்தை காலத்தை ஒதுக்குக்கின்ற இளைஞர்கள் வந்து வர்றாங்களா? ரொம்ப பொருளாதாரத்தை சம்பாதிக்கிது, நிறைய கஷ்டப்படுக்குது, குடும்பத்தை பார்க்கிது, அப்படி இப்படி 10,000 கதை கதைப்பாங்க. ஒரு பணிக்காக வாங்க, மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் வரமாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல இளைஞர்கள் 20 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தங்கி தொழுகையே கற்றுக்கொண்டு போனாங்களே. தொழுகையை கற்றுக்கொள்றதுக்காக 20 நாள் அவங்க ஜமாத்து போனதுக்கு இது ஆதாரம் இல்லை. அவங்க அதை அனுப்பி விட்டுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல்லா சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால், ரசூல்லாக்கு விளங்குது அவங்களோட முகத்தில் அந்த வித்தியாசம். இது ஃபலம்மா லன்னா அன் கதி இஸ்தஹினா அகலனா, அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்றாங்க, இந்த குடும்பத்தை பற்றி இவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்கன்னு போட்டு ரசூலா விசாரிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா 20 நாள் தாண்ட முடியலை, 40 நாள் போகிறதுக்கு ஆதாரம் எல்லாம் இதை எடுக்கலாது, 20 தாண்ட முடியலை, 21வது நாள் யோசிக்கிறாங்க. குடும்ப யோசனையோடு இருக்கிறவங்க விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எப்படி குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா அப்படியா அப்படியான்னு கேட்கும்போது, அவன் எல்லாம் தூதர் எப்படி இருக்கிறாங்க பார்த்து ரொம்ப நாளாச்சு, இவங்க பேச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குடும்பத்துக்கு போங்க, போதும் போதும், தங்கினது போதும், குடும்பத்தை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் சொல்லித்தந்த நன்மையே உற காரியங்கள், தீமையை தடுக்கின்ற காரியங்கள் எல்லாத்தையும் செய்யுங்க. சல்லு கமார் ஆயித்து மூணி உசல்லி, நான் எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுகை நிலைநாட்டுங்கள், மாற்றி விடாதீர்கள். அதையும் சொல்லி கொடுத்து உங்களை தொழுக நேரம் வந்தால் அதான் சொல்லட்டும், வயதில் முதிந்தவர் வந்து இமாமத் செய்யட்டும் எல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. 20 நாள் ஒதுக்கி தொழுகையை கற்றுக்கொண்டார்களே, 20 நாள் ஒதுக்கி தொழுகையை கற்றுக்கொள்வோமா, வாரீங்களா ஒரு தர்பியா போடுவோமா? கேட்டால் வரமாட்டேன்றான், யோசிக்கிறான் அந்த 20 நாளில் எவ்வளோ பொருளாதாரத்தை ஈட்ட முடியும், எங்கே போக வைக்குது, ஃபேமிலியை பார்க்கணும், குடும்பத்தை. அப்போ உடனே மார்க்கம் வந்து, குடும்பத்தை பார்க்கறது மார்க்கம் இல்லையா உடனே கேட்பான், ஃபேமிலிக்கு எட்டுக்கு பண்ணணுமே அது மார்க்கம் இல்லையா, குடும்பத்துக்கு உதவி செய்யணுமே அது மார்க்கம் இல்லையா, பொருளாதாரத்தை சம்பாதிப்பது அல்லாஹ் வலியுறுத்துறானே அது மார்க்கம் இல்லையா, அப்போ மட்டும் கேள்வி வருது இவங்க மார்க்கமாக இருக்கலையா? இருந்துச்சு,
மார்க்கத்தை படிக்கணும் என்று சொன்னால் நேர காலத்தை ஒதுக்குங்க. சும்மா எல்லாம் டைமுக்கு முடிக்கணும், அது மாற்று கருத்து கிடையாது. ஒரு 5 நிமிஷம் தாண்டினா என்ன நடக்குது, அப்படியே கோபம் வருதா இல்லையா? 5 நிமிஷம் தாண்ட முடியல. எல்லாரும் ஒரு திட்டத்தோடு வருவாங்க, வேலைக்கு தான் அந்த போகணும் இது போகணும். 5 நிமிஷம் தாண்டா கோபம் வருதா இல்லையா? இதான் நம்ம தரமாக இருக்குது. ஆனால் நாங்கள் நேரத்துக்கு முடிக்கணும்ன்றது ஒரு வாஸ்தவம் தான், சரியான விஷயம்தான். ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் போது என்ன காரணம் என்று கேட்டால், இந்த இதில் நுழையணும், இதுக்குள்ளே மைண்டு வரணும், மைண்டு செட்டு வரணும். ஜெயித் பின் தாபித் அவர்கள் எப்படிப்பட்டவர்? ஒரு இளைஞன். இந்த சமூகத்தை இன்றைய குர்ஆன கையில் வச்சிருக்கிறோம் என்று சொன்னால் அதை தொகுத்து தந்தவர் யாரு? ஜெயித் பின் தாபித் அவர்கள். லேசிப்பட்ட வேலையா? ஆரம்பத்தில் போர்க்களத்தில் அதிகமான குர்ஆன் அறிஞர்கள் மரணித்த நேரத்தில், சஹிதான நேரத்தில் உடனடியாக யோசனை வருது, குர்ஆனை ஒன்று திரட்டி ஆக வேண்டும். அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த யோசனையை முன்வைக்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதை மறுக்க, பிறகு அவர்கள் அதனுடைய நியாயங்களை புரிந்து அதை ஒத்துக்கொள்ள ஏன் மறுக்கிறாங்க தெரியுமா? ரசூலுடைய காலத்தில் கிதாபா இருக்கலையே, அப்போ நாங்கள் கிதாபா வைக்கிறது தப்பாயிடக்கூடாதே என்று யோசித்து வேண்டாம் என்று யோசிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இல்லாததான். ஆனால் இது வந்து நாங்கள் குர்ஆனில் எதையும் கூட்டலை குறைக்கலை. 114 அத்தியாயம் தான், 115 ஆக்கலை, அல்லது வசனங்கள் எண்ணிக்கையில் மாற்றம் வரலை, அதே தான் வருது. ரெக்கார்டிங் மீடியா பண்ணுறா, அவ்வளோதான், அல்லாவே கிதாபென்றான் என்ற மாதிரி நியாயங்கள் எல்லாம் அவங்களால் பேசப்பட்டு என்ன நடக்குது? குர்ஆன் தொகுக்கணும் என்றது அல்லாஹ் தஆலா அவங்க உள்ளத்துல அது நியாயம் கற்பிக்கிறான், சரி என்று தொகுக்கிறாங்க. ஜெயித் பின் தாபித் அவர்களுக்கு சொல்றாங்க, இன்னக ரஜுலுன் ஷாபுன், நீங்கள் ஒரு இளைஞன், ஒரு இளைஞனான மனிதன், சும்ம மனிதனா? ஒரு இளைஞனானவர். ஆக்கிலும், சும்ம மனிதனா? புத்திசாலியா இருக்கிறீங்க. வலா நத்தைமுக, உங்களை பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. குந்த தக்துபுல் வஹ்ய லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவையில வஹ்யை எழுதக்கூடியவராகவும் நீங்கள் இருந்தீர்கள். அப்போ எவ்வளோ குவாலிஃபிகேஷன், இளைஞன், ஒரு புத்திசாலி, ரசூலோட சபையில் வஹியை எழுதக்கூடியவர். எனவே என்ன செஞ்சிட்டாங்க? ஃபத தப்பைல் குர்ஆன ஃப ஜம்மாஹு, அந்த குர்ஆனை நீங்கள் அணி திரட்டி ஒன்றுபடுத்தி அழகாக தாங்க அப்படின்னு கேட்டோம். இவர் சொல்கிறாரு, இப்போ வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லவ் கல்லஃபனி நக்ல ஜபலின் மினல் ஜிபால், மலைகளில் ஒரு மலையை எனக்கு உடைக்க சொன்னாலும் அதை நான் உடைத்திருப்பேன். மாக்கான அஸ்கல் அலைய மிம்மா அமரணி பிகின்ன, இவங்க கட்டளையிட்ட இந்த காரியத்தை விட அது எனக்கு பெரிய காரியமா இருக்காது. அவ்வளோ பாரதூரமான, ஏன்டா அவங்க மிஸ்டேக் விட்டா மொத்தமா மிஸ்டேக்கா போயிடும், பெரிய ஒரு குற்றமாயிருமா இல்லையா? எப்படிப்பட்ட பொறுப்பு! இந்த காலத்தில் அது தீர்மானிக்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டா நாங்கள் யோசிப்போம், யாரை யோசிப்போம்? அக்பாருல் உலமா, கிபாருல் உலமா, குத்துபுல் அக்தாப்களை தேடுவாங்க, அவங்க தான் இதை திரட்டணும் என்று. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு ஹொட்ட ஹொட்டா 2 வருட காலம்தான் அபூபக்கர்லான ஆட்சியே செஞ்சாங்க. அந்த காலத்துக்குள்ளே எப்படி செய்கிறாங்க? யார் டேலண்ட் ஆனாலும், இது துறைக்கு சார்ந்தவர் யார், டேலண்ட் ஆனவர் யார், கொடுத்துருவோம் பணின்னு சொல்லி கொடுத்தார்களா இல்லையா? அவர் செய்து முடித்தாரா இல்லையா? ஒவ்வொருவரிடம் இருந்தும் அவர் திரட்டி, ஏடுகளில் இருப்பது, மனிதர்களுடைய உள்ளங்களில் இருப்பது, ஓடுகளில் இருந்தது எல்லாத்தையும் அவர் தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ஞ்சி தொகுத்து, மரணம் ஹிஃபுல்ல இருந்தது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அப்படி வடிவமைச்சு முசாஃபா செய்து தந்தாரே. ஒரு இளைஞன் இல்லையா? எப்படிப்பட்ட மகத்தான பணிகளை எல்லாம் இந்த முஸ்லீம் சமூகத்தில் இளைஞர்கள் செய்திருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்களை கூப்பிட்டா கேலியும் கூத்தும் சமாசும் மதுவும் மாதும் கூத்தாட்டம் என்ன நடக்குது இந்த சமூகத்தில்? எதை கேட்டாலும் ஒன்று சோசியல் மீடியாவில் சீரழிகிறான், அல்லது விபச்சாரத்தில் சீரழிகிறான், அல்லது மதுவில் சீரழிகிறான், அல்லது இந்த போதைப் பொருளில் சீரழிகிறான். மிக மோசமான நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு வந்த இளைஞர்களில் இந்த காலத்தில் இருக்கிற ஒரு இளைஞரை ஒப்பிட்டால் அவனோட கால் தூசுக்கும் போறாத அளவுக்கு கேடு கெட்ட ஒரு இளைஞர் சமூகமாக மாறியிருக்கிறது. மார்க்கத்துக்காக பாடுபடுகிறார்களா? தேடி பாருங்க, இந்த மார்க்கத்துக்காக நின்று பிடிச்சு இந்த மார்க்கத்தில் விளக்கத்தை சொல்லி இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தில் சத்திய கருத்துக்களை அழகாக எடுத்துரைத்து அவர்களை குறைந்தபட்சம் எத்தி வைக்கும் பணியிலாவது இளைஞர்கள் ஈடுபடுகிறார்களா? இளைஞர்களை தேடி பார்த்தால் கொஞ்சம் மொழியாற்றல் உள்ளவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? வந்து அடுத்த மதத்தில் உள்ள காத்தாக்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு, அதீசுக்கு விளக்கம் சொல்லப்பா, நீ அதீசுக்கு விளக்கம் சொல்லு, அடுத்த மதத்தில் உள்ள அந்த வரிக்கு இந்த விளக்கம், உனக்கிட்ட யாருக்கு அவங்க நல்ல விளக்கம் சொல்லுவாங்க, அட்டுவா டீக்கா திருப்பிட்டக்கா அது இதை நிறைய வச்சிருக்கிறாங்க, அவங்க விளக்கம் சொல்லி கொள்வாங்க, நீ என்ன அதுக்கு விளக்கம் சொல்ற? ஒரு இளைஞனாக இருந்து ஒரு மொழி ஆற்றல் இருந்தால், இந்த சமூக பற்றிய உணர்வு இருந்தால் என்ன காரியத்தில் ஈடுபடும்? அது நடக்குது இல்லை. என்ன காரணம் தெரியுமா? இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது. யூதர்கள் இருந்தார்களே, அவங்க சும்மப்பட்ட ஆக்கள் இல்லை, நிறைய மோசடி செய்தார்கள். இந்த சமூகத்துக்கு, முஸ்லீம் சமூகத்துக்கு என்னென்னலாம் மோசடி செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்தார்கள். அவங்கள பஞ்ச பரதேசிகளாக, ஒரு நாடு இல்லாமல், தஞ்சம் புகுவதற்கு இடமில்லாமல் அலைந்து திரிந்துதான் இருந்தார்கள்.
அவங்களுக்கு ஒரு மமதை, ஒரு பெருமை. அவங்களோட குலத்தில் யூத இனத்தில் தூதர்களை எல்லாம் தொடரச் செய்திருக்கிறார். நிறைய தூதர்களை எல்லாம் அனுப்புறான், உண்டு ஒருவருக்கு பிறகு ஒருவர், ஒருவருக்கு பிறகு ஒருவர், ஒருவருக்கு பிறகு ஒருவர் என்று எல்லாம் அனுப்பிக்கொண்டே இருந்தான். மமதை நம்ம இனத்தெல்லாம் தெரிவு செஞ்சுதான் கற்களில் இருந்து பாறைகள் இருந்து நீரூற்றை எல்லாம் பீரிட்டு வர செய்தான். அவங்களுக்கு நிறைய வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தான். ஆனாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். கடைசியில அரபு தேசத்துல ஒரு தூதர் வருவார் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். உணர்ந்து என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த தூதர் தன்னுடைய இனத்தில் இருந்தே வர வேண்டும் என்று எதிர்பார்த்து, அரபு மொழி பேசக்கூடியவர்கள் தானே தூதர் வரணும். அன்றைக்கு தௌராத்துல இஞ்சியில அந்த அரபு தூதரை பற்றி முன்னறிவிப்பு இருந்தது. இப்ப அவங்களோட கையில வச்சிருக்கக்கூடிய பைபிளில் கூட அரபு தேசத்தின் ஒளி என்று அந்த முன்னறிவிப்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மறைக்க முடியல பாத்தீங்களா? அரபு தேசத்துல அந்த ஒளியை வச்சிருக்கிறாங்க. அந்த ஒளி எங்க வரணும் நினைச்சாங்க? மொழியில தானே வரணும். அப்ப நாங்க அரபிகளா மாறிட்டா என்று ஜெருசலத்தில் அந்த அவங்க அங்கங்கே நாடு இல்லாமல் அங்கங்கே கடந்தாங்களே, செதறி கடந்தாங்களே, விட்டுட்டு அரபு தேசத்துக்கு வந்து குடியேறாங்க, மதீனாக்கு வர்றாங்க. மதீனாவில் யூதர்கள் வந்து இதுக்கு தான் குடியேறாங்க, நம்ம இனத்தில் வரட்டும். அல்ல என்ன பண்ணுறான், எழுத படிக்க தெரியாத உம்மி சமூகத்தில் அரபு மொழிக்கே சொந்தக்காரர்களான ஒரு சமூகத்திலிருந்து தூதர் ஒன்றை உருவாக்க பொறாமை வருது. பகையம் பைனகும் அல்ல சொல்கிறான், அல்லதீன யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அபனாஹும், அந்த இந்த தூதரை அவர்களுடைய குழந்தைகளை அறிவதை போன்று அவர்கள் அறிகிறார்கள். ஆனாலும் மாறு செய்தார்கள். ஏன் பகையம் பைனகும், பொறாம காழ்ப்புணர்ச்சி, நம்ம வரலையே, நம்ம இனத்திலிருந்து வரலையே, ஏண்டா இப்படி மாறினீங்க அப்படி என்று அல்லாஹ் மீதே பொறாமை கொண்டு, அந்த சமூகத்தின் மீது குரோதம் கொண்டு, அந்த சமூகத்தை அழித்து கட்டுவதற்கு, ஒழித்து கட்டுவதற்கு கங்கணம் கட்டி கொண்டே இருந்தார்கள். முடியல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்த்து நிற்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரம்பு மீறிய நிலையில் வெறுக்கவில்லை. காலிஃபுல் யஹூத் என்று சொன்னார்கள், காலிபுல் முஸ்ரிக்கின் என்று சொன்னார்கள், முஸ்ரிக்களுக்கு மாறு செய்யுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எல்லாத்திலையுமா? எல்லாத்திலையும் மாறு செய்ய சொல்லல, சில சில விஷயங்களை குறிப்பிட்டு குறிப்பிட்டு மாறு செய்யுங்க. ரசூல்லா கூட அந்த சமூகமும் அல்லாவினால் படைக்கப்பட்டவர்கள் தான் என்று அரவணைக்குதான் முயற்சி செய்தார்கள். யூத சிறுவனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வேலை பார்த்தது அதனால் தான். இல்லண்டா வெறுத்திருப்பாங்க, ஒதுக்கி இருப்பாங்க, யூதனுக்கு எங்கிட்ட இடம் இல்லைன்னு சொல்லி கொன்று குவிச்சிருப்பாங்க. அப்படி செய்தார்களா? செய்யவில்லை. ஆனால் அந்த யூத சமூகம் ஹைபரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் வச்சாங்க, வச்சாங்களா இல்லையா? அடிமைப்பட்ட நிலையில் இருந்தும் ஹைபரில் தோல்வி அடைஞ்சும் ரசூலாக்கு விருந்து கொடுக்குறேன்னு ரசூலா நம்பி போக விஷத்தை வச்சாங்களே. எப்படிப்பட்ட துரோகமான சமூகம்! அல்லாவுக்கும் துரோகம் செய்து இந்த சமூகத்துக்கும் துரோகம் செய்தவர்கள் தேசம் இல்லாமல் அலைந்து திரிந்த நேரத்தில் கடைசியில் ஒரு கட்டம் வருகிறது. நமக்கும் ஒரு தேசம் வேண்டும், நமக்கும் ஒரு யூத தேசம் வேண்டும் என்று தௌலத்து பனி இஸ்ராயிலை பற்றி அவர்கள் கனவு கண்டார்கள். யூத தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று 19வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்தே, 18வது நூற்றாண்டு இறுதியில இருந்தே அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். 1896 ஆண்டில் அவர்கள் மாநாடுகள் நடத்துகிறார்கள். யூதர்கள் ஒரு மாநாடு, என்ன? யூத தேசத்தை உருவாக்க வேண்டும். ரெண்டு திட்டம், ஒன்று ஜியோனிச கொள்கை, அதாவது யூத மதத்தின் நியாயத்தை கற்பிக்க வேண்டும், யூத மதம் தான் சரி. ரெண்டாவது கொள்கை என்ன தெரியுமா? ஃப்ரீமேசன்ஸ் உருவாக்கணும், யூத மதத்தை தாண்டி உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு கொள்கையை கொடுக்கணும். என்ன கொள்கை? மத விடுதலை கொள்கை, எங்களுக்கு மதமே தேவையில்லைன்ற கொள்கையை கொடுக்கணும். இங்கே முஸ்லீம்களே சிலர் இருப்பாங்க, நான் மதத்துக்கு அப்பால் பட்டவன்டுவான், நீ ஃப்ரீமேசன், அப்ப நீ அப்ப ஃப்ரீமேசனா இருக்கா, யூதண்ட கை கூலிதா பண்ணி, மதமே தேவையில்லை இஸ்லாத்துக்குள்ள சொல்லலாமா? மதம் பிடிச்சாலே தேவையில்லை, ஒரு மார்க்கம் தேவையா இல்லையா? ரிலிஜனே தேவையில்லை என்ற ஒரு கொள்கை, மத விடுதலை கோட்பாடு, பால் விடுதலை கோட்பாடு. பால் எழுகிதே, பால் திருமணம், ஒரு பால் திருமணம், யார் யாரோடையும் வாழலாம், மேரேஜ் தேவையில்லை, லிவிங் டுகெதர், ஒவ்வொரு கன்செப்டா இந்த ஃப்ரீமேசன் உருவாக்கி சமூகத்துக்குள்ள அப்படி ஊடுருவ வைக்கிறான். இதை யாரு கொப்பி அடிக்கிறா தெரியுமா? அடுத்த சமூகங்கள் கொப்பி அடிக்குதோ இல்லையோ, நம்ம முஸ்லீம் சமூகம் அழகா கொப்பி அடிக்கிறான். இது ஒரு நாசமா போன பிக் பாஸ் போடுறான் பாருங்க, அதுல முஸ்லீம் ஆயிஷா வந்து நிக்கிதான், அரை குறை ஆடையுடன், கலாச்சார மோசடிகளுடன், இதெல்லாம் என்ன காட்டுறாங்க தெரியுமா? ஆயிஷா இப்படி இரு, அப்சா இப்படி இரு, ஹதீஜா இப்படி இரு, ஃபாத்திமா இப்படி இரு, அதெல்லாம் முந்தானிக்கு தேவையில்லை, எதுக்கு முக்காடு, எதுக்கு நீ திரைய போடுற, வெளிப்படுத்து உன் அழக காட்டு, நீனும் 10/11 ஆகு. மத ரீதியான அந்த திரையை கிழித்து விடுகிறார்கள். மதம் என்று சொல்லி மதத்தில் வரமு மீற கூட்டத்தை உருவாக்க சொல்லல, மத பற்றுள்ள, மார்க்க பற்றுள்ள ஒரு சமூகம் வேண்டும் என்று அவங்க இல்லாமாக்குறாங்க. அதுக்கெல்லாம் அந்த வலையில சிக்கி இந்த கலப்பு திருமணத்தை சர்வ சாதாரணமாக முஸ்லிம்களும் ஆதரிக்கிறார்கள்.
முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இடங்கள்ல பரவாயில்ல, ஓரளவு பாதுகாக்கப்படுது. கொஞ்சம் முஸ்லீம் அல்லாத சமூகங்கள் பெரும்பாலான இடத்துல பாருங்க, கலப்பு திருமணம், மத ரீதியாக நீங்கள் ஒன்று நானும் ஒன்று, உங்க மதம் நீங்க கடைப்பிடிங்க, என் மதத்தை நான் கடைப்பிடிக்கிறேன், விருப்பம் இல்லையா பிரிஞ்சு கொள்வோம், அழகா பிரிஞ்சு கொள்வோம். எப்படி கொள்க? இஸ்லாம் போயிருச்சு, மார்க்கம் போயிருச்சு, பற்று போயிருச்சு, கட்டுப்பாடு போயிருச்சு, கற்பு போயிருச்சு, எல்லாமே போகுது. அதை பத்தி கவலை இருக்குதா? இல்ல. முஸ்லீம் இளைஞர்களுடைய நிலை எப்படி? ஃபேஷன் ஷோ அண்டு ஃபேஷன் ஆகுறான், தலைக்கு நிறத்தை மாத்துறான், பழுத்தா நிறத்தை மாத்து, முடி பழுத்தா நிறத்தை மாத்து, கருப்பை தவிர்ந்து கொள், இஸ்லாம் வழிகாட்டுது. இல்ல, முடியே இருக்குதா? கருப்பு முடியில தான் இருக்குதா? அழகாக மாத்து. கருப்பு முடிய வெள்ளையாக்குறானப்பா, வெள்ளையே கருப்பாக்காம வேற கலர்ல மாத்து சொன்ன மார்க்கத்துல, கருப்பு முடிக்க வெள்ளை டை அடிச்சு இப்படி போட்டோ பிடிக்கிறான் பாருங்க, போட்டோ பிடிக்கிறான் குரங்குகள் மாதிரி, செல்ஃபி என்ற பேர்ல குரங்கு குரங்கு குப்பைங்களா இருக்கிறாங்க இவங்க. இப்படி ரெண்டு போட்டோ பிடிக்கிறான், அப்படி ரெண்டு பிடிக்கிறான், மோத்தக்க பிறல்றான். இந்த சமூக வலைத்தளம் என்ற பெயரில், இந்த இளைஞர்கள் ஃபேஷன் என்ற பெயரில் சீரழிகிறாங்களா இல்லையா? வலா துல்கு ஐதீக்கும் இல தஹலுக்கா, உங்களுடைய விரல்களை நாசத்தின் பால் நீட்டாதீர்கள் எல்லாம் சொல்கிறான். நீட்டுறான், அப்படியே நீட்டுறான், ஃபேஸ்புக்கில் நீட்டுறான், யூடியூப்பில் நீட்டுறான், இன்ஸ்டாகிராமில் நீட்டுறான், ட்விட்டரில் நீட்டுறான், எல்லாம் நீட்டி நீட்டி நாசமாக போகிறாங்க. சமூகப்பட்டு இருக்குதா? குடிக்கிறான் குடி. எப்படி குடி? அந்த இந்த குடி கிடையாது, புதுசாக அடிக்கிறான், ஃபார்மஸியில் போய்ட்டு டேப்லெட் கேட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கிறான். கேட்டால் மருந்து தானே கேட்டான், டாக்டர் வெக்கம் கேட்ட டாக்டர்மார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இந்த சமூகத்தில். முஸ்லீம் என்ற பேர்லையும் சில டாக்டர்மார்கள் இருக்கிறாங்க, ஃபார்மசியில் மருந்து தானே கேட்குறாங்க, வித்தா என்னன்னு சொல்லி அவங்க கேட்குற டேப்லெட் எல்லாம் இவன் கொடுக்குறான். ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியல, அரசாங்கம் சட்டம் போட்டுக்கிறது தெரியல, இது டாக்டர்ட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்க்கு உட்பட்டதா? முஸ்லீம்கள் இதை செய்யலாமா? எத்தனையோ முஸ்லீம் இளைஞர்கள் பால் வாசம் வாயில் போகலை, டேப்லெட் அடிக்கிறான், பால் மனம் போகலை, இன்னும் வாயிலிருந்து டேப்லெட் குடிச்சு சீரழிகிறான், அதுக்கு ஃபார்மசியில் மருந்து கொடுக்குறான், ஐஸ் விற்கிறான். சீத்தலன்னு பேர் அதுக்கு, டீசென்டான பேர் சீத்தல. சீத்தலத்தீனம் அது, ஐஸ் இருக்குதா? குளிர்பானம், குளிர்பான குளிர் கேட்குறான், குளிர். இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆக்கள்? இஸ்லாம் இதை ஆதரிச்சிச்சா? மதுவை ஆதரிச்சிச்சா? போதையை ஆதரிச்சிச்சா? சிறிய அளவில் நீங்கள் போதைப் பொருளை பயன்படுத்தினாலும், மதுவை பயன்படுத்தினாலும் மறுமையில் உங்களுக்கு கிடையாதுன்னு சொன்ன மார்க்கம் விபச்சாரம். சர்வ சாதாரணமாக எல்லாமே தொங்கி கிடக்குறாங்க. நீங்கள் போயிட்டு பாருங்கள், ஸோ அந்த உல்லாச பகுதிகள் என்று சொல்லி அந்த ஓய்வு நேரங்களில் சந்தோஷம் அடைவதற்குன்னு சில இடங்களை வச்சுருப்பான். பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு. ஒரு பெண் முக்காடுடன் இல்லை, ஒரு ஆண் கட்டுப்பாடுடன் இல்லை, சிகரெட்டை குடிக்கிறான், அவன் மதுவாக குடிக்கிறான், அந்த பெண்களோட உல்லாசத்தில் இருக்கிறான். சினிமா தியேட்டருக்கு போகிறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டுக்கொண்டு, அது ஹிஜாபை பேணி கொண்டு, எப்படி ஹிஜாபை பேணி கொண்டு சினிமா தியேட்டருக்குள்ளே நைட் ஷோக்கு போகிறாங்க. இஸ்லாம் எதிர்பார்த்த இளைஞர் சமூகத்தின் நிலையை பாருங்கள். இந்த இளைஞர் சமூகத்தில் சொல்லும் பொழுது நான் இல்லை, ஒரு எல்லாருக்கும் என்ன எப்படி வரும், நான் இல்லை, நான் இல்லை, ஏன் குடும்பம் இல்லை, அப்போ யார் இருக்கிறா? யாராவது உங்களை குடும்பத்தில் ஒத்தனா இல்லையா? சொன்னால் அவன் சொன்னால் கேட்க மாட்டான், கேட்க வைங்கன்றேன் நான். உங்களுக்கு இஸ்லாமிய பற்று இருந்தால், மார்க்க பற்று இருந்தால் கேட்க வையுங்கள். ஒரு டிக்டாக்ல ஒரு முஸ்லீம் பெண்மணி வர்றா, முஸ்லீம் யுவதி, பல பேர் எனக்கு எதிராக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்க. அவன் சொல்லுது, அது சொல்லுது, எனக்கு எதிராக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்க. முக்காடு ஒன்றுமே இல்லை, முஸ்லீம் என்ற ஒரு அடையாளத்தையும் காட்டி, கொஞ்சமாவது முந்தானியை போட்டுக்கொண்டு காட்டிக்கொண்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எப்படி? நான் நீங்கள் எப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டாலும் நான் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருப்பேன். நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணாலும், ஏன் இந்த காது செவுடாக வச்சு செவுடன்ற காதில் சங்குவதாதீங்கன்றது. இந்த பொம்பளை பிள்ளை இதை பார்த்து உடனே, இந்த பொம்பளை பிள்ளையோட உமா பாப்பா என்ன செய்கிறாங்கன்னு தான் யோசனை வருது. இல்லை, பெத்தெடுக்கிற ஒரு மகளை வளர்க்க தெரியாட்டி எதுக்கடா பெற்றுக்கொள்றீங்க? ஒரு குழந்தைய வளர்க்க தெரியாட்டி பெற்றுக்கொள்ளாதீங்க. இஸ்லாத்தில் மட்டும் ஆண்மை நீக்கம் செய்வதற்கு அனுமதி இருந்தால், இந்த குழந்தைகளை சரியாக வளர்க்க தெரியாத பெற்றோர்கள் தகப்பனுடைய ஆண்மையை நீக்கம் செய்வதை ஒரு சட்டமாக்கணும் என்று கோரிக்கை வைப்போம். அது இஸ்லாத்தில் இல்லாததுனால சும்மா இருக்கிறோம். நீ வள ஒழுங்க, எப்படிப்பட்ட ஒரு பரம்பரையை சேர்ந்தவர்கள் நாங்கள். இந்த சமூகத்துக்காக குரல் எழுப்பி, சமூகத்துக்காக பாடுபட்டு, சமூகத்துக்காக தியாகம் செய்து, முற்று முழுதாக ஆகிறது தான் கொள்கை என்ற அடிப்படையில் வாழ்ந்த ஒரு சமூகத்தில் இன்று அப்படியே தலைக்கில புரட்டி கற்பு நிறைய இல்லைன்னு ஆக்கி, ஆண்களுக்கே கற்பு இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆகுது. அல்லாஹ் சொல்றான், வகுல்லில் மூமினீன, அல்லாஹ் சொல்றான் மூமின்களுக்கு, நபியே நீங்கள் சொல்லுங்கள், யகுல்லு மின் அபுசாரிஹிம் வயஹ்ஃபலு ஃபுரூஜஹும், அவங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளணும், கற்பை பாதுகாத்துக் கொள்ளும், ஆண்களுக்கும் கற்பு உண்டு என்று சொன்ன மார்க்கத்தில் இருந்து கொண்டு கற்பே அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேசலாம், அல்லாஹ்வுக்காக வேண்டி
எந்த சமூகம் இந்த இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்ததோ, எந்த சமூகம் இந்த இஸ்லாத்தை ஒழித்து கட்டணம் என்று கண்கணம் கட்டியதோ, எந்த சமூகம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு பகிரங்கமாக நன்றி மறந்ததோ, அந்த சமூகத்தின் இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு கண்கணம் கட்டி கொண்டிருந்தார்களோ, அந்த சமூகத்தின் கலாச்சாரத்தை அப்படியே ஜானுக்கு ஜான் முலத்துக்கு மூலம் உள்வாங்கிக் கொண்டு நானும் முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறீர்களே. அல்லாவை பற்றி நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாவுடைய மறுமையை அஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் திருந்தாவிட்டால் இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக சீரழிந்து விடும். அப்படியே கொஞ்சம் பேசிடுவோன்னே அங்க அப்படித்தான் கொஞ்சம் ரத்த கொதிப்பா கத்துவாங்க. நாங்கள் கணக்கெடுக்க கூட நியூட்ரலா போகணும் என்று சோசியல் டைப்ல நாங்கள் இருக்கணும். அப்படி சோசியல் டைப்ல நாங்கள் இருக்கணும், பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் கேட்காமலும் அப்படி வாழ்ந்துட்டு போகணும், இருந்த இடம் தெரியாம இருந்து கொண்டு போகணும், மார்க்கமே பற்றி இல்லாம போகணும். இந்த மாதிரி ஒரு கொள்கைக்கு போறீங்களே, நீங்க யோசிங்க. இந்த சமூகத்தை பற்றி எல்லாம் அருமையிலே கேள்வி கேட்டால் என்ன நிலையாகும்? அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு நிழலும் இல்லாத மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் அருமையிலே ஏழு கூட்டத்தாருக்கு நிழல் வழங்கும் பொழுது ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ஷாபுன், ஒரு இளைஞன், நஸ்அஃபி இபாதத்தி ரப்பிஹி, தனது இறைவனின் வணக்கத்தில் திளைத்திருந்த ஒரு இளைஞன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அல்லாஹ்வுடைய நிழல் பெறக்கூடிய, அரசின் நிழல் பெறக்கூடிய ஒரு இளைஞனாக அல்லாஹ்வின் இபாதத்திலே திளைத்திருந்த ஒரு இளைஞன் நிழல் பெறுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே. அந்த இபாதத்தில் திளைத்திருக்கும் இளைஞர்கள் எங்கே, அந்த கட்டுப்பாட்டுடன் வாழக்கூடிய இளைஞர்கள் எங்கே என்று தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. அல்லாஹ்வை பயந்து கொண்டு சரியான மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எதிர்கால சந்ததி இன்னும் 10-20 வருஷத்துல பார்ப்பீங்க, வரும் ஒரு சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி தெரியுமா? நாசமாக போயிடுவோம், மொத்த மார்க்கமும் பறி போயிடும். எப்படி மலேசியால, இந்தோனேசியால, மால்டீவ்ஸ்ல மார்க்கம் என்ற பேர்ல சீரழிவு அப்படியே மேல கொண்டாந்து வச்சிருக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டாந்து வைப்பாங்க. அதுல எந்த ஒரு தொடர்பும் இல்லாத நிலையில, எந்த ஒரு டச்சும் இல்லாத நிலையில, மார்க்க பற்று இல்லாத நிலையில நாங்கள் அதுல ஒரு ஆளா ஜாயிண்ட் ஆகி அப்படியே சீரழிஞ்சிடுவோம். அந்த சீரழிவு எங்களோட குடும்பத்தை தாக்கிவிடும், அந்த சீரழிவு என்னுடைய பிள்ளையை தாக்கிவிடும், அந்த சீரழிவு என்னுடைய உறவினர்களை தாக்கிவிடும் என்றதை நினைத்தாவது முஸ்லீம் இளைஞர்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பற்றி பிடிக்கக்கூடிய இளைஞர்களாக மாற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர தவரன்.